வணக்கம். அறிவோம் ஆரோக்கியம். மூலிகை மகத்துவம் அப்படிங்கிற தலைப்புல தினந்தோறும் வெவ்வேறு வகைகளான மூலிகைகளை பற்றியும் அதனுடைய சிறப்பு அம்சங்கள், மருத்துவ பயன்களை பற்றியெல்லாம் நாம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வர்றோம். அந்த வகையில இன்னைக்கு நாம பார்க்க போற மூலிகை ராம சீதா பழம். இந்த ராம சீதா பழம் ஒரு அரிய வகை மூலிகையாகும். இது ஒரு சிறு மர வகையை சார்ந்தது. இதனுடைய மருத்துவ பயன் தரக்கூடிய பாகங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாக்க, இந்த பழம்தான் நமக்கு அதிக மருத்துவ பயன் தரக்கூடிய பாகமாக இருக்கின்றது. இது புற்றுநோயையும் தொற்று நோயையும் போக்கக்கூடிய ஒரு சிறந்த மூலிகையாகும். இந்த புற்றுநோய் தொற்று நோய் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாக்க, இன்னைக்கு இந்த புற்றுநோய் மனித குலத்தினுடைய சவாலாக இருக்கின்ற ஒரு பெரிய விஷயம். இன்னைக்கு புற்றுநோய்க்கு மருத்துவர்கள் கண்டுபிடித்துள்ள ஒரு வழிமுறை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாக்க, ரசாயன கலப்புள்ள மருந்துகள், அதாவது கீமோ என்று சொல்லக்கூடிய அந்த மருத்துவ முறை தான் இன்னைக்கு நம்ம மருத்துவரால் பரிந்துரைக்கப்படுகின்றது. அப்ப அந்த கீமோ மருந்துகளை போல 10,000 மடங்கு நோய் எதிர்ப்பு சக்தி ஆற்றல் கொண்ட ஒரு மூலிகை எது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாக்க, இந்த ராம சீதா பழம்தான். இந்த ராம சீதா பழத்தை நாம் அன்றாடம் டெய்லி சாப்பிட்டுக்கிட்டு வரலாம், எந்த குறைபாடும் வராது. நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, இந்த பழம் ஈரத்தன்மையில இருக்கும். காரணம், இந்த மரமே பார்த்தீங்கன்னாக்க ஈரத்தன்மை அதிகமாக உள்ள இடங்கள்ல தான் இந்த மரம் வளரும். அப்போ இது ஒரு வித்தியாசமான மரம். எப்படின்னு கேட்டீங்கன்னாக்க, இதனுடைய பழங்கள் பார்த்தீங்கன்னா முள்ளு முள்ளா இருக்கும். இதை வந்து புத்தருடைய தலைமரம் பழம் என்று கூட சில பேர் சொல்லுவார்கள். காரணம், அந்த வடிவ அமைப்பு அப்படி அழகா இருக்கும். அந்த பழமே பார்த்தீங்கன்னாக்க ஒரு இருதய வடிவ அமைப்புல இருக்கும். காரணம், நம்மளுடைய உடலில் பிரதானமாக விளங்கக்கூடிய அந்த இருதய உறுப்பை பாதுகாக்கக்கூடியது, இருதயத்துக்கு வலுவூட்டக்கூடியது, இரத்த நாளங்களை சுத்தப்படுத்தக்கூடிய தன்மை வாய்ந்தது இந்த சீதாப்பழம். இப்போ இந்த ராம சீதாப்பழத்தினுடைய இன்னொரு முக்கியமான அம்சம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாக்க, நிறைய பேருக்கு இன்னைக்கு ரத்தத்துல கிருமிகளினுடைய அளவு அதிகமாயிடுது. காரணம், நீர் தொற்று ஏற்படுகின்றது. முதல்ல சிறுநீர்ல வந்து இன்ஃபெக்ஷன், அதாவது நீர் தொற்று ஏற்பட்டு நீர் எரிச்சல், நீர் கடுப்பு, நீர் சுருக்கு போன்ற நோயெல்லாம் வந்துருச்சுன்னா அவர்களால் சிறுநீர் கழிக்கவே முடியாது, ரொம்ப அவஸ்தப்படுவாங்க. அந்த மாதிரி உள்ள காலங்களில் இந்த பழத்தை சாப்பிடுவதன் மூலமாக அவர்களுக்கு அந்த தாது வெப்பம் அடைவது தணியப்பட்டு, உடலில் தேவையற்ற உஷ்ணம் குறைக்கப்பட்டு, அந்த நீர் தாரைகளில் ஏற்படக்கூடிய அழற்சி, வீக்கங்கள், தொற்று கிருமிகள் அனைத்தும் வெளியேற்றப்பட்டு அவர்களுக்கு அந்த நீர் சுருக்கு போன்ற நோய் அனைத்தும் குணமாயிடும். இப்ப இரத்தத்தினுடைய சீர்கேடு, அதாவது இரத்தத்தில் கிருமிகளினுடைய அளவு அதிகமாகி விடுது. அது மட்டும் இல்லாம இரத்தத்துல பிளேட்ஸ் அளவு குறைஞ்சுக்கிட்டே போச்சுனாக்கா நமக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தி குறைந்து போய்விடுறது. அதனாலதான் ஜுரம், விஷக்காய்ச்சல், இந்த பன்றி காய்ச்சல், டெங்கு இது போன்ற நோயெல்லாம் வந்துருச்சுன்னா பிளேட்ஸினுடைய லெவல் குறைஞ்சு போச்சு, இவரை காப்பாற்ற முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. அந்த மாதிரி காலகட்டங்கள்லாம் இந்த மாதிரி பழங்கள்லாம் நம்ம ஆரம்ப கட்டம் முதலே சாப்பிட்டுட்டு வந்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னா நம்மளுடைய உடல்ல அந்த இரத்த தட்டு அணுக்கள் குறையாமல் பார்த்துக்கொள்ளும். நமக்கு இரத்த சோகை என்ற நோயே வராது. இரத்த சோகை வந்ததுன்னா மிக கஷ்டம். அதாவது குறிப்பா பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா, இந்த மாத விளக்கு காலங்கள் அதிகப்படியான உதரப்போக்கின் காரணமாக அவர்களுக்கு அந்த இரத்த சோகை வந்து விடுகின்றது. கர்ப்பப்பையில் புற்றுநோய் ஏற்பட்டு விடுகிறது. அந்த கர்ப்பப்பையினுடைய வாய்ப்பகுதியில் ஏற்படக்கூடிய புற்றுநோய், மார்பகத்தில் ஏற்படக்கூடிய புற்றுநோய், இவை அனைத்தையுமே போக்கக்கூடிய தன்மை வாய்ந்தது இந்த ராம சீதாப்பழம். இதுல வேறு பல வகையான முள் சீதாப்பழம் என்றெல்லாம் இருக்கின்றது. ஆனா இவை அனைத்துமே பொதுவா இந்த சீதாப்பழம் என்று சொன்னாலே இவை புற்றுநோயையும் தொற்று நோயையும் போக்கக்கூடிய ஒரு சிறந்த மூலிகையாகும். இந்த ராம சீதாப்பழத்தினுடைய மூலிகையை பயன்படுத்தி இப்பொழுது தைலம் தயாரிப்பது எப்படி, அவை வேறு எந்த மாதிரியான நோய்களை குணப்படுத்தும் அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். நல்லெண்ணெய் அப்படின்னு சொல்லி சொன்னா இன்னைக்கு எல்லா எண்ணெயுமே நல்ல எண்ணெய் அப்படின்னு தான் விளம்பரம் பண்றாங்க. ஆனா பண்டைய காலத்துல பாத்தீங்கன்னா அந்த எள்ளிலிருந்து எடுக்கிறது தான் நல்லெண்ணெயா வழக்கத்தில் இருந்தது. எள்ளு எண்ணெய் என்று சொல்லுவார்கள், அதை தான் நல்லெண்ணெய்னு சொல்றோம். அந்த எள்ளு எண்ணெயை நம்ம வாங்கிட்டு வந்து ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு நம்ம பயன்படுத்தலாம். முதல்ல ஒரு மிதமான சூட்டில் இந்த எண்ணெயை நம்ம சூடேற்ற வேண்டும். இப்போ இந்த எண்ணெய் சூடாயிடுச்சு. நம்ம அந்த சீதாப்பழத்தினுடைய தோலை நீக்கிட்டு இந்த பழப்பகுதியை மட்டும் எடுத்து வச்சிருக்கிறோம். இதை கொஞ்சம் கொஞ்சமாக இதில் போட்டுக்கலாம். எப்பயுமே இந்த தைலங்கள்லாம் காய்ச்சும் பொழுது சூடு வந்து மிதமான சூட்டில் தான் இருக்கணும்.
அதிகப்படியான தீயை வைக்கக்கூடாது. பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த சீதாப்பழத்தினுடைய தைலம் தயாராகிடுச்சு. இந்த கலர் பார்த்தீங்கன்னா எல்லாமே நம்ம போட்ட பழம் முதல்ல வெள்ளையாக போட்டோம், இப்போ இது நல்ல தைலம் பழத்துக்கு வந்துருச்சு. இதை நம்ம வடிகட்டிக்கலாம். இப்போ இந்த ராம சீதா பழத்தினுடைய தைலம் தயாராகிவிட்டது. இந்த தைலத்தை தலையில் தேய்த்திருந்து ஒரு அரை மணி நேரம் கழித்து சீயக்காய் தேய்த்து குளித்து விடுவதன் மூலமாக தலையில் இருக்கக்கூடிய, அதாவது இந்த முடிகளில் இருக்கக்கூடிய ஈறு பேன்கள் அனைத்தும் வெளியேறிவிடும். அதனால உயிர் வாழவே முடியாது. நிறைய பேருக்கு இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா தலையில் இந்த பேன் தொந்தரவு, ஈறு தொந்தரவு, பொடுகுனால அவஸ்தப்படுறவங்க இருக்காங்க. அதனால் முடி கொட்டுதல் போன்ற குறைபாடெல்லாம் வந்துடுது. அதுபோல் பேன் உள்ளவர்களுக்கு இந்த கூந்தல் தைலம் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். நம்ம எளிமையாகவும் வீட்டிலேயே நம்ம தயாரித்து பயன்படுத்தி நல்ல ஆரோக்கியம் பெற முடியும். மீண்டும் வேறொரு மூலிகையுடன் சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.